السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே நபித்தோழி அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அப்படி என்ற பெயர் நபித்தோழிகளுக்கு மத்தியில் மிக பிரபல்யமான பெயர் என்பதை நாம் அறிந்த விஷயம். அதிலே நாம் பிரபல்யமாக அறிந்து கொண்ட நபித்தோழியுடைய பெயர் என்ன? அஸ்மா பின்து அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மா பின்து அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மனைவியாக இருந்தார்கள்? அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா யாருடைய மனைவியாக இருந்தார்கள்? ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியாக இருந்தார்கள். அஸ்மா பின்து அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த அதாவது அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களது வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நான் இன்று பேசப்போவது அவரை பற்றியல்ல, ஆனால் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. 100 வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு வீரமிக்க வாழ்க்கையை கொண்ட ஒரு பெண்மணி. அது சம்பந்தமாக தனி தலைப்பாக நான் பேசியும் இருக்கிறேன், அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹாவின் வாழ்க்கை வரலாறு. இன்று நாம் பார்க்க இருப்பது அதே அளவில் வீரமான, அதே அளவில் மார்க்க அறிவில் அதாவது ஞானமுடைய, அதே அறிவில் அதே அளவில் மார்க்க விஷயங்களில் ஈடுபாடுடைய, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடு மிகவும் தொடர்பான ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய இந்த அஸ்மா பின்து உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா. சில நான் ஏற்கனவே சொன்னது போன்று உம்மு சலீம் ரழியல்லாஹு அன்ஹா எல்லா வகையிலும் பெண்களுக்கு முன்மாதிரியாகவும் ஆண்களுக்கு முன்மாதிரியாகவும் இருந்த ஒரு பெண்மணி. அதே போன்று தான் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்களிலே ஆண்களுக்கு கூட என்னது நிறைய முன்மாதிரி இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு முன்மாதிரி மிக்க, ஆண்களுக்கும் பல விடயங்களில் முன்மாதிரியாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நபிகளாருடைய குடும்பத்தோடு மிக நீண்ட இறுக்கமான தொடர்பு கொண்ட ஒரு பெண்மணி. இந்த அஸ்மா பின்த் அபிபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் விவரிப்பதற்கு முன்னால், நாம் கடைசியாக உரைக்கு முன்னால் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்தோம். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தையை பிறந்த பொழுது நபியோகத்திலே கொண்டு வந்து அவர்கள் தஹ்னீக் செய்து, அதாவது ஈத்தம்பழம் மூலம் சுவையை ஏற்படுத்தி பெயர் வைத்தார்கள். முஹம்மது என்று பெயர் வைத்தார்கள் என்று நான் சொன்னேன், அது தவறு. ஒரு சகோதரர் எனக்கு அதை சுட்டிக்காட்டினார். அப்துல்லா என்று தான் என்ன செய்தார்கள், பேர் வைத்தார்கள். நான் அந்த அறிவிப்பையும் பிறகு என்ன செய்தேன், உறுதிப்படுத்தி கொண்டேன். அது முஹம்மது அப்துல்லா என்ற அந்த முஹம்மது அப்துல்லா என்ற அந்த இரண்டு விஷயங்களை ஞாபகத்தில் என்ன செஞ்சுட்டு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு அதனால் புரிஞ்சுக்கணும்னு அது வந்து அப்துல்லா என்று தான் என்ன செய்தார்கள், அப்துல்லா இப்னு அபி தலஹா. முஹம்மது என்றே பேர் வைக்கவில்லை. ஒரு சகோதரர் சுட்டிக்காட்டினார், அப்துல்லா இப்னு அதாவது அபி தலஹா என்று தான் வரும், அப்துல்லா என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், பேர் சூட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் ஆரம்பமாக ஒரு சில அறிமுகம். அஸ்மா பின்த் உமைஸ் என்ற அந்த நபித்தோழியை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்படாமல் இருக்க வாய்ப்பு இருப்பதனால் ஒரு சின்ன அறிமுகம். முதலாவது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு நிறைய அதாவது புகழ்ச்சி பெயர்கள், பட்ட பெயர்கள் என்று சொல்லுவோமே, பாராட்டு பெயர்கள் நிறைய இருக்கின்றன. ஒன்று அதாவது அந்த பெண்மணி, அதாவது அந்த இம்ராத்துல் ஹிஜ்ரத்தைன், இரண்டு ஹிஜ்ரத்துக்கு சொந்தக்காரரான பெண்மணி, இரண்டு ஹிஜ்ரத்துக்கு சொந்தக்காரரான பெண்மணி என்று சொல்லி அஸ்மா பின்த் உமைஸை சொல்லுவார்கள். இரண்டு ஹிஜ்ரத் என்றால் என்னால் இஸ்லாமிய சமூகத்தில் நடந்த இரண்டு ஹிஜ்ரத்துக்கள். முதல் ஹிஜ்ரத் எங்க அபிசீனியா, அதாவது இன்றைக்கு எது ஹபஷா, இன்றைக்கு எது, இன்றைக்கு என்ன சொல்லுவோம், இன்றைக்கு நம்ம தமிழில் சொல்றதா இருந்தா எத்தியோப்பியா,
இரித்தீரியாவின் ஒரு சில பகுதிகள். எத்தியோப்பியாவை தான் நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கு அந்த அன்றைக்கு ஹபஷா என்று சொன்னால் இன்றைக்கு எத்தியோப்பியான்னு சொல்லுவோம். அப்போ முதலாவது ஹிஜ்ரத், முஸ்லீம்கள் செய்த ஹிஜ்ரத் வந்து அந்த, அதாவது அபிசீனியாவை நோக்கி செய்த ஹிஜ்ரத். இரண்டாவது ஹிஜ்ரத் மதீனாவை நோக்கி நடந்த ஹிஜ்ரத். இந்த இரண்டு ஹிஜ்ரத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த இரண்டு ஹிஜ்ரத்தையும் அந்த பெண்மணி என்ன செஞ்சா, செஞ்சா. முதலாவதாக அங்கே, இரண்டாவதாக மதீனாவுக்கு வந்தது. ரெண்டு ஹிஜ்ரத்துக்குரிய பெண்மணி என்று சொல்வதற்கு நாங்கள் வந்து, நீங்கள் ஒரு வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனவர்களில் பெரும்பால், அந்த மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போனவர்களில் பெரும்பாலானவர்கள் அபிசீனியாவிலிருந்து நேராக என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். அப்போ ஒரு ஹிஜ்ரத் தான், அப்படி வந்தால் என்ன, ஒரு ஹிஜ்ரத். ஆனால் இவர்களுக்கு என்ன பெயர், இரண்டு ஹிஜ்ரத் என்ற பெயரை என்ன செய்கிறாங்க, வரலாற்றில் சூட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு ஒரு காரணம் உண்டு, இன்ஷால்லா நாங்கள் அவர் வரலாற்றை படிக்கிற நேரத்தில் அந்த செய்தி நம்மளுக்கு வரும். இரண்டாவது, இவ பற்றி பாராட்டக்கூடிய இந்த இரட்டையான பாராட்டுகளை சொல்கிறேன். ஜௌஜத்து ஷஹீதையின், இரண்டு ஷஹீதுகளுடைய மனைவி, இரண்டு ஷஹீதுகளுடைய மனைவியாக அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஜௌஜத்துல் ஹலீஃபத்தையின், இரண்டு ஹலீஃபாக்களுடைய மனைவியாக இருந்தார். அப்போ எல்லா இடத்துலையும் இரண்டு என்ற விஷயத்தை சம்பந்தப்படுறான். இரண்டு ஷஹீதுகளுடைய மனைவி அப்படி என்று சொன்னால், ஒரு ஷஹீதை சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கும் நம்ம, அது மிகவுமே அதா பிரபல்யமான ஒரு பெண்மணி, ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி. அஸ்மா பின் துமைஸ் வந்து ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி. அப்போ ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார், அந்த வரலாறு நம்ம பார்ப்போம். அப்போ அவருடைய மனைவியாக இருந்தார்கள். அடுத்ததாக அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், ஷஹீதானார்கள், கொல்லப்பட்டார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அஸ்மா பின் துமைஸ். அப்போ இரண்டு ஷஹீதுகளுடைய மனைவி. ஜௌஜத்துல் ஹலீஃபத்தைன், இரண்டு ஹலீஃபாக்களுடைய மனைவி. ஒரு ஹலீஃபா யாரு, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு என்ன, அலி ரதியல்லாஹு அன்ஹு. அலி ரதியல்லாஹு வேண்டாம், அவருடைய மனைவியாக இருந்தால் அப்போ அலி இருந்தால் ஒரு ஹலீஃபா. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாகவும் என்ன செய்தார்கள், அஸ்மா பின் துமைஸ் ரதியல்லாஹு இருந்தார்கள். எவ்வளோ சிறப்பாக சூழ்ந்திருக்கும், நிறைய சிறப்புகள் என்ன செய்யும், சூழ்ந்திருக்கும். அப்போ இரண்டு ஹிஜ்ரத்துக்குரிய ஒரு பெண்மணியாகவும், இரண்டு ஷஹீதுகளுடைய மனைவியாகவும், இரண்டு அதாவது ஹலீஃபாக்களுடைய மனைவியாகவும், அப்படின்னா வேறு வேறு ஷஹீத் அல்ல, ஒரு ஷஹீத் அவரே ஹலீஃபாவும் என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்படி பல சிறப்புகள் இந்த பெண்மணிக்கு என்னது இருக்கும். சில வரலாற்று ஆசிரியர் முசல்லியத்துல் கிபிலத்தை நின்று போட்டிருக்கிறாங்க, இரண்டு கிபிலாவையும் நோக்கி தழுத பெண்மணி என்று சொல்லி. ஆனால் அந்த சிறப்புக்குள்ளே நிறைய பேர் என்ன செய்வார்கள், வருவார்கள். காரணம் வந்து ஒரு சில நபி தோழிகள் அப்படி இருந்தாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர், இந்த 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 பண்புகள்லாம் கிடைச்சிது. அப்போ எவ்வளோ அனுபவங்களும், எவ்வளோ அறிவும், எவ்வளவு வீரமும் அந்த பெண்மணி கிடைச்சிருக்கும்னு பாருங்கள். ஏன்னா அனுபவம் தான் மனிதனுக்கு உள்ளத்தில் என்ன செய்யும், பெரிய ஒரு உறுதியை ஏற்படுத்தும். அறிவு வந்து விளக்கத்தை ஏற்படுத்தும், உறுதி அந்த அறிவின் பால் நடந்து செல்கின்ற வழியால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த, அதாவது உறுதி என்பது. இந்த பல சிறப்புகள் இந்த அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இருந்தது. எனவே இதில் வந்து பெண்கள் நிறைய படிப்பினை பெற வேண்டும். அஸ்மா பின் உமைஸ் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன படிப்பினைகள்லாம் கிடைக்கும் என்பது பெண்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆண்களுடைய உதாரணங்களை விட பெண்களுக்கு மிக நெருக்கமான உதாரணமாக எதிரிக்கும், பெண்களுடைய உதாரணம். ஆண்கள் இதில் நிறைய படிப்பினை பெற வேண்டியிருக்கிறது. காரணம், அல்லாஹு தஆலா பெண்களை தான் என்ன செய்கிறான், மூமின்களுக்கு உதாரணமாக குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அஸ்மா பின் துமைஸை பற்றி இப்போ நான் சொன்னதெல்லாம் அவருடைய, அதாவது அந்த அவர்களை பற்றி சொல்லப்பட்ட பட்ட பெயர்கள், பாராட்டு பெயர்கள். இந்த அஸ்மா பின் துமைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் பிறந்த ஒரு பெண்மணி. மக்காவில் பிறந்த ஹஸ்அமியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிளை கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஹஸ்அமியா என்று சொல்லக்கூடிய ஒரு, இங்கே நீங்கள் ஹஸ்அமி பார்க்கலாம், விளங்கிட்டா ஹஸ்அமியா என்ற கோத்திரத்தை சேரக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த இவர்கள் வந்து எப்போ இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கமிலே பிரச்சாரம் செய்தார்களே, எப்போ பிரச்சாரம் செய்தார்கள் தாருல் அர்கமிலே, இது தெரியாமல் இருக்கலாது, ஏன்னா பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. தாருல் அர்கமிலே ரசூல் ஸல்லல்லாஹு எப்போ பிரச்சாரம் செஞ்சாங்க, இந்த அர்கம் ரதிலாம் கூட வீட்டில் ஆரம்பத்தில் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆரம்ப எத்தனை வருடம், ஆரம்ப மூணு வருடம். ஆனால் இந்த ஆரம்ப மூணு வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சாரம் இருந்தது, அப்போ தான் ரசூலாங்க பிரச்சாரத்தை என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. இஸ்லாத்துக்கு முந்தியவர்கள் என்று பட்டியல் போடுற நேரத்தில் தாருல் அர்கமுக்கு முன்னால் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் என்ற ஒரு பட்டியல் போடுவாங்க. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அதில் வருவாங்க, அலி ரதியல்லாஹு அன்ஹு அதில் வருவாங்க. அப்படி இணைந்தவர்களில் அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒருவர். ஆரம்ப கால இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணிகளில் ஒருவர் இந்த அஸ்மா பின் உமைஸ். அது மாத்திரமல்ல, நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இந்த அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும்
நபிகளுடைய குடும்பத்துக்குள்ள தொடர்பு, முதல் தொடர்பு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப். அபு தாலிபுடைய ஒரு மகன்ட பேரை சொல்லுங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு. அலி ரதியல்லாஹு அன்ஹு அபு தாலிபுடைய ஒரு மகன். அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், ஜாஃபர் இப்னு அபி தாலிப். என்ன இப்போ உங்களுக்கு வேலை, அஸ்மா பின்த் உமைஸ் வந்து அங்கே தான் கனெக்டட் ஆகுதுண்டு. அஸ்மா பின்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கணவராக ஜாஃபர் இப்னு அபி தாலிப். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் திருமணம் முடிப்பதனால அஸ்மா பின்த் உமைஸுக்கும் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு குடும்பத்துக்கும் ஒரு நெருக்கம் என்ன செஞ்சிருது, உண்டாகிறது. அப்போ ஆரம்பமாக இஸ்லாத்தை சொன்ன உடனே ஜாஃபர் பின் அபி தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதோடு அவன் மனைவி என்ன செஞ்சிட்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். நீங்கள் நினைக்கக்கூடாது கணவன் ஏற்றுக்கண்டா மனைவி ஏற்றுக்கொள்வாங்கண்டா, அப்படியெல்லாம் இல்லை. ஜாகிலியா காலத்தில் மனைவிக்கெனே தனியான ரைட்டு. ஜாகிலியா காலம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் அங்கிருந்து பெற வேண்டிய படிப்பினை நிறைய இருக்குது. மனைவியிட விஷயங்கள் ப்ரைவேட்டாக தான் இருக்கும், அவரோட சம்பாத்தியம், சொத்து, உரிமைகள், மத எல்லாம் என்ன செய்யும், அதெல்லாம் செப்பரேட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி செப்பரேட்டாக தான் என்ன செஞ்சாங்க அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் என்ன செஞ்சா, அபு ஜஃபர் பின் அபி தாலிபோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஜஃபர் பின் அபி தாலிபோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மூலம் அவருக்கு கிடைத்த, அதாவது மொத்தமாக மூன்று குழந்தைகள் கிடைத்தனர். ஒன்று முஹம்மத், அடுத்ததாக அப்துல்லா, அடுத்ததாக அவுன். முஹம்மத், அப்துல்லா, அவுன். இப்போ அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹாவை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சுன்னு நான் சொன்னேன். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் ஒரு குழந்தை கிடைச்சி அஸ்மா பின் துமைஸுக்கு, அவருடைய பேர் முஹம்மத். இதனால் யோ சொல்லுவாங்க உம்முல் முஹம்மதைன், இரண்டு முகம்மதுகளுடைய தாய். இது நாலாவது பட்ட பேர், உம்முல் முஹம்மதைன், இரண்டு முகம்மதுகளுடைய தாய். ஒன்று ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹா மூலம் கிடைத்த முஹம்மத், இன்னொன்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடைத்த, அவர் மூலம் கிடைத்த முஹம்மத். அப்போ உம்முல் முஹம்மதைன் என்ற இரண்டு அந்த பேரை வைக்க என்ன செய்யறது கிடைத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கஷ்டமான காலப்பகுதியில், இந்த கஷ்டமான காலப்பகுதியில் மக்காவில் வந்து பிரச்சாரம் செய்கிற இந்த ஆரம்ப காலப்பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் மிகப்பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் என்ன செய்தார்கள், அந்த மக்காவிலே எதிர்கொண்டார்கள். மிகப்பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் மக்காவிலே எதிர்கொண்டார்கள். இப்படி எதிர்கொண்ட இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய சலுகை என்ன, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அபிசீனியாவுக்கு போங்க, இன்ன பிஹா மலிக்கன் ஆதிலன், அங்கே ஒரு நேர்மையான ஒரு மன்னர் இருக்கிறார், அங்கே என்ன செய்யுங்க நீங்கள் போங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கேற்ப நிறைய பேர் என்ன செய்தார்கள், அந்த அபிசீனியாவுக்கு போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். இல்லை எந்த ஏசி கொஞ்சம் கூடுதலாக அடியதா, நேர அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் குறைச்சிட்டேன் எனக்கு நல்லது. ஃபேன் வேணாம், ஆ ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து செய்தார்கள். அபிசீனியாவில் ஹிஜ்ரத்து செய்து நீண்ட காலங்கள் என்ன செய்தார்கள், அபிசீனியாவில் இருந்தார்கள். நீண்ட காலங்கள் அபிசீனியாவில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அபிசீனியாவில் இவர்கள் இருக்கிறார்கள், நீண்ட காலமாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போன முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி ஹிஜ்ரத்து போனாங்க, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. அபிசீனியாவுக்கு அன்றைய மக்காவாசிகள் ஹிஜ்ரத்து போவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. உங்களுக்கு லேசாக என்ன செய்யலாம், யோசிக்கலாம், நம்ம அந்த எல்லையில் தான் நம்ம இருக்கிறோம் அந்த பகுதியில். என்ன இரண்டு வழிகள் உண்டு, ஒன்று என்ன, கடல் மார்க்கமாக போகலாம். என்ன கடல் அது, உப்பு கடல்ன்ற வானம். என்ன கடல், செங்கடல், விளங்கிட்டா, ரெட் சி, செங்கடல். இன்னொன்று என்ன, தரை மார்க்கமாக என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் இன்றைக்கு என்ன, கால்வாய், சுவிஸ் கால்வாய் என்ன செய்கிறது, வெட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அன்றைக்கு தரை மார்க்கமாகவும் போகலாம், தரை மார்க்கமாக அவங்க போகலை, கப்பல் வழியாகத்தான் போனாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பேர், அஹ்லுஸ் சஃபீனா, கப்பல் வாசிகள், கப்பலில் போனவர்கள், அஹ்லுஸ் சஃபீனா என்பது அவங்களோட பேர். அப்போ கப்பலில் போய் தான் ஹிஜ்ரத்து போய் கப்பலில் என்ன செஞ்சாங்க, அவர்கள் வந்தார்கள். இந்த காலப்பகுதியில் அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோழர்கள்லாம் யமன்லேருந்து என்ன செய்தார்கள், வந்தார்கள். யமன்லேருந்து ஹிஜ்ரத் வந்தார்கள். யமன்லேருந்து வார டைம் கூட தரையால் வரல, ஏன்னா மதீனா தூரம் தரையால் வந்துன்னு சொன்னான். கப்பலில் வருவதற்காக என்ன செய்தாங்கன்னா, அது கூட செங்கடலால் என்ன செய்தார்கள், வந்தார்கள். இதில் ஒரு சம்பவம் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஹிஜ்ரத் ரெண்டு ஹிஜ்ரத் என்ன செய்தார்கள், அப்போ இந்த அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்தார்கள். இந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிருந்த இந்த இவர்கள் திருப்பி இந்த அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, அதாவது இந்த வரலாறு தொடர்வதற்காக சொல்கிறேன். அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ எங்கே வரணும், மதீனாவுக்கு வரணும்.
அப்போ ரெட்சியாவில் வந்து அவங்களுக்கு வழி மாறி போய் அபிசீனியாவில் போய் என்ன செஞ்சிடறாங்க, எத்தியோப்பியாவில் போய் அவங்களோட கப்பல் வழி தட்டு, ஏன்னா கரையோரம் தானே ஆஃப்ரிக்காவுடைய அந்த கரையோரத்தை அந்த தரை தட்டுது, கரை தட்டிடுது, அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் அங்கே யார் இருக்கிறாங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் அவருடைய மனைவிமார்கள், இங்கேருந்து அவருடைய மனைவி மக்காலேருந்து போனவர்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க, அங்கே எத்தியோப்பியாவில் இருக்கிறாங்க, அவங்களோட இவங்க தங்குறாங்க. அவர்கள் என்றைக்கு மதீனாவுக்கு திரும்பி வந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து இந்த அபு மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு யமன்லேருந்து வந்த எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து மதீனாவுக்கு வராங்க. வந்த பிற்பாடு ஒரு சம்பவம் நடக்குது, இது எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சம்பவம், ஒரு படிப்பினை மிக்க சம்பவம். அந்த பெண்மணி வந்து மார்க்க விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருந்தால் யாருக்கு மறுப்பு சொல்கிறான்னு பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 4230 இலக்கம் அபு மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு சொல்கிறாங்க, ஹஃப்ஸா ரழியல்லாஹுடைய வீட்டில் வந்து அஸ்மா பின் உமைஸ் ரழியல்லாஹு இருந்து கண்டிக்கிறான். அந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஃப்ஸா ரழியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஃப்ஸா ரழியல்லாஹு என்ன சொந்தம், மகள். உமர் ரழியல்லாஹு என்ன செய்கிறாங்க, ஹஃப்ஸா ரழியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. ஹஃப்ஸா ரழியல்லாஹு வீட்டுக்கு வந்த நேரத்தில் அஸ்மா பின் உமைஸை பார்க்குறாங்க. அப்போ கேட்குறாங்க ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு, இவ வந்து என்னது அந்த ஹலு சஃபீனா அந்த ஹசாமியாவை இனத்தை சேர்ந்த பொம்பளையா, இவ வந்து அந்த ஹிஜ்ரத்து போன பெண்ணா அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆம் என்று சொல்லி ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அப்படி பதில் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அதாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, உங்களுக்கு முந்தைய நாங்கள் ஹிஜ்ரத்துக்கு முந்திவிட்டோம், உங்களுக்கு முந்தைய நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஹிஜ்ரத்து போய்விட்டோம். யாரப்பா சொல்கிறாங்க, இந்த அஸ்மா பின் உமைசப்பா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஹிஜ்ரத்து உங்களுக்கு முன்னாலே போயிட்டோம், எங்களுக்கு ஹிஜ்ரத்துக்குரிய கூலி உண்டு, உங்களுக்கு ஹிஜ்ரத்துடைய கூலி இல்லை, நீங்கள் எல்லாம் ஓகே ஆயின பிறகு வந்தீங்க என்ற கருத்துப்பட என்ன செய்கிறாங்க, சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, யார்கிட்ட சொல்கிறாங்க, அஸ்மா பின் உமைஸில் சொல்கிறாங்க. அஸ்மா பின் உமைஸ்லாங்கிட்ட அதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண்மணிக்கு அந்த சமுதாயத்திலிருந்து வெயிட்ட பாருங்க, சாதாரணமாக இருந்தே நான் அப்படி மறுப்புன்னு சொல்ல போகிறது இல்லை, ஆனால் சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு முந்தி ஹிஜ்ரத்து போய்விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அதாவது இதை அவள் பார்த்துட்டு அல் ஹபஷி அல் பஹ்ரியானா கேட்குறாங்க, இந்த கப்பலில் போன பெண்மணியா ஹபஷியாலேருந்து வந்த பெண்மணியா அப்படியெல்லாம் கேட்குறாங்க. இப்படி சொன்ன உடனேயே ஃபஹதிபத், அவருக்கு கடுமையாக கோபம் வருகிறது, யாருக்கு, அஸ்மா பின் உமைஸுக்கு கடுமையான ஒரு கோபம் வருகிறது. இப்போ இப்படி சொல்கிறாரேன்னு கதபித்த வல்லாஹியா உமர், உமரே பொய் சொன்னீங்க அல்லாவின் மீது ஆணையான் பதில் சொன்னாங்க. பொய் சொன்னா பொதுவாக இந்த கித்பண்ட வார்த்தை ஹத்தாக்கு என்ன செய்வாங்க, அரபில் பிழை தவறுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அஹ்த தவறு செஞ்சிட்டீங்க, கதபுத்த வல்லாஹியா உமர், நீங்கள் வந்து இப்போ பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா அஹ்த தவறு செய்து விட்டீர்கள் உமரே, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவள் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் வகாலத் கல்லா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, குன்து மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்இமு ஜாஹிலக்கும் وَيَعِذُ جَاهِلَكُمْ وَكُنَّا فِي دَارٍ الْبُعَدَ فِي دَارٍ أَوْ فِي أَرْضِ الْبُعَدَاءِ الْبُغَضَاءِ بِالْحَبَشَا. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஏழைகளுக்கு உணவளித்து கொண்டு அங்கே தெரியாதவர்களுக்கு படிப்பிச்சுக்கொண்டு அங்கே இருந்தீர்கள், ஆனால் நாங்கள் இருந்த இடம் இஸ்லாத்தை பயக்கக்கூடிய தூரமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்தோம். அல்லாவின் மீது ஆணையாக நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தையை சொல்லுகின்ற வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், வலா அதாவது வலா அத்தாமு வலா அஷ்ரப், நான் குடிக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன், இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொல்லுகின்ற வரைக்கும் என்று சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையில் நீங்கள் உமருக்கு ஒரு வசனம் சொல்கிறாங்க, வச அத்குரு தாலிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி லா அக்திப் வலா அசீக் வலா அசீது அலைஹி, நான் போய் சொல்லவும் மாட்டேன், கூட்டவும் மாட்டேன், வழி தவறவும் மாட்டேன், ஆனால் சொல்லியாகவே ரசூல்லாஹு அப்படின்ட்டு இவ பேசுகிறான்னு சொன்னால் அந்த பெண்மணியோட உள்ளத்தில் அந்த தீனை பற்றி இருந்த பற்றி என்ன, இந்த மாதிரி ஒரு மறுப்பு வார நேரத்தில் அந்த எங்களுடைய பெண்மணிகளுடைய உள்ளத்தில் இந்த மாதிரியான ரோச உணர்வு வர வாய்ப்பு இருக்கிறதா, அந்த ரோச உணர்வு யாருக்கு முன்னால் வருது, ஒரு மோசமான ஆளுக்கு முன்னால் வந்தால் பரவாயில்ல, யாருக்கு முன்னால் வருது, உமர் இப்னு கத்தாபுக்கு முன்னால் வருது ரழியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி எனக்கு நம்ம பணிஞ்சு தானே போவோம், மார்க்கப்பட்டு உள்ளவரால் நீங்கள் ஒழுங்காக தொழுங்கப்பான்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம், பணிஞ்சிருவோம், எனது தொழுகை நீ பிள்ளை சொல்கிறியான்னு கேட்குற அளவுக்குனா என் உள்ளத்தில் எவ்வளோ தொழுகையை பற்றி ஒரு மகிமை நான் எப்படி தொழுதிருப்பேன். அதை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகிறாங்க, போய் சொல்கிறாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாவின் தூதரே, இன்ன உமர கால கதாவ கதா, உமர் இப்படி 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 எல்லாம் என்ன செய்தார் சொன்னார் அப்படி என்று சொன்ன உடனே, கால ஃபமா குல்தி லஹு, நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, ரசூலா கேட்குறாங்க நீங்கள் அவருக்கு என்ன பதில் சொன்னீர்கள், கால குல்து லஹு கதாவ கதா, நான் என்னென்ன மாதிரி நான் பதில் சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டேன் உங்களிடத்தில் வந்து விட்டேன் அப்படின்றாங்க.
உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ பி ஹக்கபி மின்கும் வலஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதா வலக்கும் அன்தும் அஹல ஸஃபீனா ஹிஜ்ரதான். உங்களை விட அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களை விட அவர்கள் என் விஷயத்தில் உங்களை விட அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத், உங்களுக்கு கப்பல் வாசிகளே இரண்டு ஹிஜ்ரத் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத்துக்குரிய கூலிதான், கப்பல் வாசிகளே உங்களுக்கு இரண்டு ஹிஜ்ரத்துக்குரிய கூலிகள், வலக்கும் ஹிஜ்ரத்தான். அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு விமர்சனத்தின் காரணமாக கிடைச்ச பாராட்டு என்ன? உண்மையார் இவர்கள் இரண்டு ஹிஜ்ரத்துக்கு சொந்தக்காரர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, லைஸ பி ஹக்கபி மின்கும், என் விஷயத்தில் உங்களை விட அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. வலக்கும் வலஹு அலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதா, அவர்களை போன்றவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத்து தான். வலக்கும் யா அஸ்ஹாப ஸஃபீனா ஹிஜ்ரத்தான், ஏ கப்பல் வாசிகளே உங்களுக்கு இரண்டு ஹிஜ்ரத்துக்குரிய கூலி உண்டு. ஒரு மனிதனுடைய ஒரே வாழ்க்கையில் இரண்டு ஹிஜ்ரத்துக்குரிய கூலி உங்களுக்கு உண்டு என்று சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த செய்தியை நான் மக்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த செய்தியை கேட்ட ஒரே ஒரு பெண்மணி யார்? அஸ்மா பின் உமைஸ். அவள் சந்தோஷத்தில் போய் மக்களுக்கு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷத்தினுடைய விளைவை அஸ்மா பின் உமைஸ் சொல்கிறாங்க, فَلَقَدْ رَأَيْتُ أَبَا مُوسَى وَأَصْحَابَ السَّفِينَةِ يَأْتُونِي أَرْسَالًا يَسْأَلُونِي عَنْ هَذَا الْحَدِيثِ. நான் பார்த்தேன் அபு மூசா அல் அஷ்அரியும், ஏன் அவன் யமனை சேர்ந்து வந்தவங்களே, அவர்களும் அவர்களது தோழர்களும் இந்த ஹதீதை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக என்னிடத்தில் வந்தார்கள். இந்த ஹதீதை கேட்பதற்காக யமன் வாசிகள், அவருடைய தோழர்கள், இந்த ஹிஜ்ரத்து போனவங்க எல்லாரும் என்னிடத்தில் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். ஏன் வந்தார்கள் தெரியுமா? சொல்லிட்டு சொல்றாங்க, மா மினத் துன்யா ஷைஉன் ஹும் பிஹி அஃப்ரஹ் வலா அஅதம் ஃபீ அன்ஃபுஸிஹிம் மிம்மா கால லஹுமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு இந்த உலகத்தில் மிக சந்தோஷமான, மிக மகிழ்ச்சியான, மிக அதாவது இன்பமான ஒரு விஷயம் நபி அவர்கள் இந்த ஹிஜ்ரத் விஷயத்தில் அவர்களுக்கு சொன்னதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இந்த ஹிஜ்ரத்துக்கு நபி அவங்க கொடுத்த பாராட்டிருக்கிற இதை போன்ற ஒரு சந்தோஷத்தை தவிர வேறெந்த சந்தோஷமும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கவில்லை. அதனால கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஃபலக்கத் ரஐது அபா மூசா வ இன்னஹு லயஸ்தஈது ஹாதல் ஹதீஸ மின்னி, அபு மூசா அல் அஷ்அரி அவர்கள் என்னிடத்தில் இந்த ஹதீஸை திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க என்று பலமுறை சொல்ல கேட்டார்கள். யாரு? அபு மூசா அல் அஷ்அரி. அவன் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க? திருப்பி திருப்பி கேட்க சொல்லுவாங்க. காரணம், ரசூலுல்லாஹ் அழகான வார்த்தை, வலக்கும் யா அஸ்ஹாப ஸஃபீனா ஹிஜ்ரத்தான், ஏ கப்பல் வாசிகளே உங்களுக்கு இரண்டு ஹிஜ்ரத்துக்குரிய கூலி. இந்த வார்த்தை அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய இடத்துல உள்ளவங்க. அந்த இடத்து அடுத்த படிப்பினை பாருங்க. பெரிய இடத்துல உள்ளவர்கள் சின்ன இடங்களில் போட்டி போட விரும்ப மாட்டான். ஆனால் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அஸ்மா பின் துமைஸோட பற்றி எதில் சண்டை பிடிக்கிறாங்க? ஹிஜ்ரத்தில் நாங்கள் முந்திட்டோன்றாங்க. அப்போ எவ்வளவுதான் பாராட்டு தனக்கு கிடைத்திருந்தாலும் இந்த விஷயத்திலும் நான் முந்தி என்று அமல்கள் விஷயத்தில் நான் முந்தியவன் என்று சொல்வதில் நபித்தோழர்களுக்கு இருந்த அந்த சிறப்பை பாருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இறங்கி வரமாட்டாங்க. அவரிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க? உமர் இப்னு கத்தாப், நாங்கள் ஹிஜ்ரத்தில் நாங்கள் தான் முந்திட்டோம் அப்படி என்று போட்டி போடக்கூடிய உணர்வு என்ன செய்தது அவர்களுக்கு இருந்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதில் பெண்களுக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், மார்க்கத்தில் தங்களுக்கு ரைட் என்று ஒன்று விளங்கினால், இது எங்களுக்கு உரிமை என்று விளங்கிட்டேன்னு சொன்னால், பெண்கள் பேசக்கூடிய அந்த அழகான தகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இப்படி கொடுக்குறாங்க. யாருக்கு மறுப்பு சொல்கிறாங்க? எதிர்காலத்தில் இரண்டாவது ஹலீஃபாவாக வந்தவருக்கு, நபி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருந்தவருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவுடைய பாப் என்று சொன்னவருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமனாருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இல்லை உங்களுக்கு இரண்டு கூடிய என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பெண்மணியுடைய மார்க்க உறுதியில் உள்ள ஒரு விஷயம், மார்க்க விஷயத்துக்காக அந்த பெண்மணி ரோசப்படுகின்ற ஒரு விஷயம். இந்த ரோசத்தின் காணல்மே எங்களுக்கு காண கஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கு பாருங்கள் பயான்களில் பொதுவாக இன்றைக்கு பெண்கள் எப்போ பார்த்தாலும் சீரியல் அப்படின்ற ஒரு வசனம் சொன்னாவே பெண்கள் பக்கத்தில் சிரிப்பு தான் வரும். பெண்கள் பக்கத்தில் அதிகமானவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம வளமையாக சீரியல் பார்க்குறோம் தானே அண்ட் ஒரு சிரிப்போடு அதை முடிச்சிடுறாங்களே ஒழிய, ரோசப்பட்டு நம்மளே வந்து இந்த பயானில் இந்த வர்ணனை கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா என்ற ஒரு ரோச உணர்வு வருதா? அப்படி கொடுப்பட்டன்னு ஒரு ஈமானிய உணர்வுள்ள பெண்மணிக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க போம். நானும் இந்த பட்டியலில் இருக்கிறேனே, அல்லது நானும் இப்படி விமர்சிக்கப்படுகின்ற பெண்மணிகளோடு நானும் இருக்கிறேனே என்கின்ற ஒரு ஆன்மீக ரோசம் என்ன செய்யணும்? ஆனால் அந்த ஹீரா வருகிறதா? இன்றைக்கு நிறைய பேரத்தில் அந்த ஹீரா சிரிச்சுட்டு போகிற லெவலில் தான் என்ன செய்கிறோம், நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ரோசம் என்ன செய்யணும் வர வேண்டும். சினிமாவை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசினோம்னா என்ன நடக்கும்? ஆண்கள் விஷய ஆண்கள்கிட்ட ஆமாம் அந்த லெவலில் தான் நம்ம இருக்கிறோம்னு சிரிக்கி அதை சிரித்து அதை அங்கீகரிக்கின்ற மனோபாவத்தில் நம்ம இருக்கிறோம். அது காரணம் அது ஒரேடியாக வராது. ரைட், இப்போ மௌலவி சொல்லிட்டார் ரோசமாக இருக்கணும், அடுத்த கிழமை ரோசமாக இயலாது. ஏன்? ரோசம் என்பது ஒரு ஹரீசா, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு. அது எப்போ வரும்? நம்ம தொடர்ந்து பழகினா மட்டும்தான் வரும். அதில்
அதில் தொடர்ந்து நம்முடைய மனசை வந்து பழக்கப்படுத்தினால்தான் வரும். அந்த பாவம் நம்மிடத்திலிருந்து இல்லாமல் போனால்தான் என்ன செய்யும், அந்த ரோச உணர்வு வரும். இந்த ஹதீதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை இது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு, மூணாவது கட்டம் அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய அதாவது அனுபவ ரீதியான அறிவு. இதற்கு ஒரு ரெண்டு மூன்று உதாரணங்களை நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். ஒன்று, சஹீஹ் முஸ்லிமில் 5858 இலக்கம், சஹீஹான ஹதீஸ். இஸ்லாமிய அறிஞர்கள் யாரும் இந்த ஹதீஸை விமர்சித்ததில்லை, சஹீஹான ஒரு ஹதீஸ். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். நபியர்கள் கேட்குறாங்க, கேள்வியிலே அஸ்மா பின் உமைஸுடைய அனுபவத்தை பாருங்க. அஸ்மா பின் உமைஸை பார்த்து கேட்டார்கள், மாலி அரா அஜுசாம பனி அஹி தாரியாத்தன் துசீபுஹுமுல் ஹாஜா. ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய குடும்பத்திலெல்லாம் அவங்களோட குடும்பத்தை சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து மெலிந்தவர்களாக இருக்கிறார்களே, என்ன வறுமையாகவே எப்பொழுது இருக்கிறார்களே, என்ன காரணம் அப்படின்னு. லாரியா மெலிந்தவர்களாக இருக்கிறாங்க, எப்பயும் வந்து உடம்பு ஒட்டுற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அதை உடம்பு கொளுத்த வாக்கில் இல்லையே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேயே அஸ்மா பின் உமைஸ் ஏன் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அஸ்மா பின் உமைஸ். கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க, அஸ்மா பின் உமைஸை கூப்பிட்டு ஏன் நான் வந்து என்னுடைய சகோதரருடைய குடும்பத்தை, என் சகோதரருடைய பிள்ளைகளுடைய நிலையை, அந்த குடும்பத்துடைய நிலைமை இந்த மாதிரி பார்க்குறேன்னு ஏன் கேட்குறாங்க. அஸ்மா பின் உமைஸுக்கு ஏதோ ஒரு அனுபவ அறிவு என்ன செய்கிறது இருப்பதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த கேள்வியை கேட்குறாங்க. கேட்ட உடனே அஸ்மா பின் உமைஸ் சொல்கிறாங்க, காலத்தில் வலாக்கின் அல் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, சொல்லிட்டு அல் ஹாஜா வறுமையா கஷ்டமா அப்படி கேட்குறேன், வறுமையா கஷ்டமா அவர்களுக்கு அப்படியான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறல இல்லை, வலாக்கினல் ஐநு துஸ்ரி இலையும், அவர்களுக்கு கண்ணீர் அவசரமாக பட்டு விடுகிறது, அவர்களுக்கு கண்ணீர் அவசரமாக பாதித்து விடுகிறது அப்படி என அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அப்போ அவர் கேட்குறா, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கால இர்கைஹிம் அப்படின்னு அவர்கள் மந்திரித்து பாருங்கள். மந்திரித்தல் என்பது எல்லா சமுதாயத்திலும் இருந்த வளமை, ஜாகிலிய மக்கள்கிட்ட இருந்த வளமை. அப்புறம் ரசூலா சொல்லி இர்கைஹிம் மந்திரிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அவர் திருப்பி கேட்குறா, ஃபஅரல்து அலைஹி, நான் மந்திரிக்கிறேன்டா இதை சொல்லித்தான் மந்திரிப்பேன் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தியை காட்டுகிறார்கள். அந்த செய்தியில் அது ரசூலாங்களுக்கு யார் விளங்கப்படுத்தினா அதெல்லாம் வரல சரியா, ரசூலாங்களுக்கு காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கால இர்கைஹிம், சிறுக்கு இல்லாது விட்டால் என்னது அது பிரச்சனை இல்லைன்னு ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க வேறு வேறு ஹதீஸ்களில். இர்கைஹிம் இது பரவாயில்ல, என்ன செய்யுங்க, இதை கொண்டு நீங்கள் மந்திரியுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கும். அப்போ இது ஒரு அனுபவ அறிவு. மந்திரித்தல் என்று சொல்கிற ஜாகிலிய காலத்தோட மந்திரித்தல், தேல் கூட்டினதுக்கு மந்திரிப்பார்கள், அதுபோல் என்ன பாம்பு கடிக்கு மந்திரிப்பார்கள், வேறு வேறு நோய்களுக்கு மந்திரிப்பார்கள். இந்த மந்திரித்தல் என்று சொல்ல மந்திரம் என்ற மாதிரி நம்ம பழகிட்டோம் சரியா. மந்திரித்தல் என்பது வார்த்தைகளின் ஊடாக ஒரு குணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன செய்வாங்க சொன்னால், ஆங்கிலத்தில் மன்னர்களுடைய காலத்தில் ஒரு வளம் இருந்தது, அப்ரா கடபரான்னு சொல்லுவாங்க, வழங்கிட்டா இப்படி ஒரு வளம் அவர்கள்ட்ட இருந்தது. இது எல்லா மக்கள்கிட்ட, ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்த மாதிரி இவர்கள்ட்ட இருந்தது. இந்த மாதிரி வந்து இருந்த வளமை ஜாகலிய மக்கள்கிட்ட இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள். எப்படி இருந்தால் தடை செஞ்சாங்க, ஷிர்க்காக இருந்தால் மட்டும், குஃப்ரான வார்த்தைகள் இருந்தால் மட்டும் தடை செஞ்சாங்க. அதெல்லாம் இல்லையா, அதன் மூலம் ஒராளுக்கு குணம் கிடைக்குதா, நல்லது. அதில் ஷிர்க் இல்லை, பாதிப்பு இல்லை, அதன் மூலம் ஒராளுக்கு குணம் கிடைக்குதா, நல்லதுன்னு அர்த்தம். வார்த்தைகளை சொல்வதன் மூலம், அதில் ஊதுவதன் மூலம் ஏதாவது குணம் கிடைத்தால் நல்லது என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த மந்திரித்தலை நபி அவர்கள் அனுமதித்தார்கள். இஸ்லாமிய இன்றைக்கு அந்த மந்திரித்தல் முறைகள் தேள்விக்கு அதுக்கு இதுக்கு என்னென்ன மந்திரித்தல் முறைகள் இன்றைக்கு என்ன செய்யலை, அரபுகளே என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. அவர்கள்ட்ட அந்த வளமை பாதுகாக்கப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு வழியை தந்துட்டு, என்ன துஆக்கள், அல் குர்ஆன், பிரார்த்தனைகள், இவைகளை இஸ்லாம் நிறையவே தந்துட்டு. குழந்தைகளுக்கா என்ன துவா ஓதுங்க, இதுக்காக நீங்கள் என்ன துவா ஓதுங்க, இதை கண்டா என்ன துவா ஓதுங்க என்று எல்லா விதமான பாதிப்புகளையும் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கான வார்த்தைகளை இஸ்லாம் தந்திருக்குது. அந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் எங்களுக்கு ஒரு நிம்மதி, முதல் அம்சமே மனதென செய்து ரிலாக்ஸ் ஆகி நிம்மதி அடைகின்றன. இரண்டாவது என்ன, இது வார்த்தைகள் யாருடைய வார்த்தை, மனிதனுடைய அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட வார்த்தை அல்ல, யாருடைய வார்த்தை, இறைவனது வார்த்தை. அந்த அடிப்படையில் ஒரு மனதில் ஒரு உறுதி. மூன்றாவது என்ன, அல்லாஹூத்தால் இது துஆவாக எங்களுக்கு கற்று தந்திருக்கிறான், அந்த அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு. நான்காவது என்ன, இந்த பிரார்த்தனைகளும் அல்லாஹூத்தால் எங்களுக்கு மலக்குமார்களை பாதுகாப்புக்கு என்ன செய்யறான், ஏற்படுத்துகிறான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றான். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நபி அவர்கள் இவ கண்ணேறு என்று சொன்ன உடனே அங்கீகரிச்சாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அப்படியெல்லாம் நீ எனக்கு கண்ணேறு வழங்கணும், உங்களுக்கு ஏன் வழங்குதுன்னு கேட்டாங்களா,
என் குடும்பம் எனக்கு நெருக்கமான குடும்பம், உங்களுக்கே வழங்கலன்னு கேட்கல, ஏழ்மனா எனக்கு கண்ணூர் படுத்தி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு என்ன செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விடவில்லை. அந்த இடத்துல இருந்த என்ன சொல்ல அங்கீகரிச்சாங்க. அவர் அவர்களுக்கு அவர் அவருடைய இல்மு இருக்கு. இது சம்பந்தமான தனியாக பேச வேண்டிய ஒரு அளவு அனுபவ அறிவு என்பது. ஏன்னா நிறைய ஹதீஸ்ல இதில் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அதாவது வீட்டில் வந்து அல்லது பள்ளி வாயிலில் இரண்டு பேர் தூங்கி கண்டிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கால் வழங்கு, கால் வழங்கினத்தின நாலு பாதங்கள் என்ன செய்கின்றன விளங்குது, ரெண்டு பேர் தூங்கிட்டீங்க ஒரே போர்வையில் ரெண்டு பேர் தூங்கி கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு முதலஜி அந்த இடத்துல ஒரு முதலஜி போகிறார். அந்த பகுதியால் போய் பார்த்துட்டு இந்த ரெண்டு காலையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதில் ஒரு கால் இன்னொரு காலிலிருந்து வந்தது தான் அப்படின்ட்டார். ஒரு கால் இன்னொரு காலில் இருந்து வந்தது தான்ட்டு போயிட்டார். அந்த ஒரு கால் இன்னொரு காலிலிருந்து வந்ததுடா என்ன, உசாமா ரதியல்லாஹும் ஜெயித் ரலியல்லாஹும் தூங்கி கண்டிக்கிறான். உசாமா ரதியல்லாஹு அன்ஹுவும் ஜைத் ரலியல்லாஹு தூங்கி கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை சந்தோஷமா போய் வீட்டில் சொல்றாங்க, பார்க்கலையா இவர் சொன்னதை நீங்க பார்க்கலையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சந்தோஷமாக சொன்னார்கள். அவனுடைய அனுபவ அறிவு அந்த காலை பார்த்து என்ன செஞ்சுருவார், இது இந்த காலிலிருந்து வந்தது தானே, அந்த அறிவு அவனுக்கு என்ன செய்யறது இருக்கிறே, ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரித்தார்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க என்ன செய்யலாம், நபியவர்கள் அனுபவ ரீதியான உள்ள அறிவை அங்கீகரித்ததை நீங்கள் பார்க்கலாம். அதுல ஒன்று தான் இது, இந்த ஹதீஸ்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அறிஞர்கள் பாதுகாத்து முடிச்சு எங்கள்கிட்ட கொண்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு என்னது ஹதீஸ் என்று நிலை பெறுது அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டிய ஒரு என்னது இன்னொரு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கால சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த அதாவது ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவியான அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களது வாழ்க்கையில் அனுபவ அறிவிக்கு நான் இன்னொரு செய்தியை சொல்லணும், அதை நான் ஞாபகப்படுத்த மறந்துவிட்டு. முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அஸ்மா பின் உமைஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதாவது அஸ்மாவே ஃபாத்திமா பின் உமைஸ் அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அஸ்மா பின் உமைஸை சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த பெண்கள் வந்து ஜனாசா குளிப்பாட்டின பின்னால் அவர்களுக்கு மேலால் ஒரு எனது ஒரு பிடவை போடப்படுகிறது, அந்த கஃபன் போடப்பட்டு கொண்டு போகப்படுறது எனக்கு விருப்பம் இல்லை, அவங்களோட உடலெல்லாம் அது என்ன செய்யுது காற்ற மாதிரி இருக்குது, எனக்கு அதை என்ன செய்யலை யசிஃபுஹா காற்ற மாதிரி எனக்கு அது விருப்பம் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு மூடாமல் நேஷ்லாம் என்ன கொண்டு போகும், இன்றைக்கு அந்த வளம் இங்கே அப்படித்தானே நேஷில் கொண்டு போகிறது, அதாவது இந்த தூக்கி பிடி இந்த மாதிரி சுமந்து கொண்டு போகிறது ஒரு பொக்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம நாட்டிலாம் பொக்ஸ் வந்தாச்சு, பொக்ஸ் வந்து ஊடாக்கிட்டாங்க அது. அப்போ இந்த இது மாதிரி கொண்டு போகிறதுல எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, காரணம் ஒன்றும் போத்தாமல் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு இவ சொல்கிறான், நான் அபிசீனியாவுக்கு போனேன்னா அங்கே ஒரு விஷயம் கண்டு என்று சொல்லி செஞ்சு காட்டுறா அஸ்மா பின் உமைஸ். எப்படின்னா ஒரு அதாவது ஈத்த மூளையை எடுத்து அந்த தட்டில் இப்படி வச்சு அந்த தூக்கிட்டு போகிற சுமக்கக்கூடிய அந்த தட்டில் வைத்து அப்படி மேல் பகுதியை வளைச்சு என்ன செய்கிறாங்க மறைச்சி காட்டி அதுக்கு மேலால் பிடவையை போட்டு காட்டுறாங்க, இது நல்லா இருக்குது என்ன எப்படி தான் அடக்கணும்னு சொன்னாங்க. அதான் முதல் ஜனாசா அப்படி சுமந்து செல்லப்பட்ட முதல் ஜனாசா என்னை இப்படி தான் அடக்குங்க என்று சொல்லி என்ன செஞ்சாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வசியத்தை செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இதை சில பிதத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது பிதத்தெல்லாம் இல்லை. ஏன்னா ரசூல் சல இது வந்து ஒரு ஜனாசாவை கொண்டு போகிற முறைமையில் உண்டு, அதில் வந்து டெக்கரேஷன்கள் பண்ணி பெரிய பெரிய அலங்கரிக்காமல் இருந்தால் நல்லது. இவ்வளவு தான் அன்புள்ள சகோதரர்களை, இந்த ஃபாத்திமா பின் அது அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஆக கவலையான ஆக சோகமான மிகவும் மனவேதனையான மதீனாவையே கவலைப்படுத்த வைத்த அல்லது நபிகளாருடைய குடும்பத்தையும் சேர்த்து அதாவது இந்த நபிகளாருடைய குடும்பத்தை மாத்திரம் கவலைப்படுத்த வைத்த ஒரு வேதனையான ஒரு செய்தி என்ன தெரியுமா, முழு நபித்து நபிமார் ரசூலுல்லாஹோட குடும்பமும் அது கவலைப்பட்ட ஒரு வேதனையான செய்தி என்ன தெரியுமா, சுபஹானல்லாஹ் மூத்தா யுத்தம். இந்த மூத்தா யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேரை என்ன செய்தார்கள், படைத்தளபதிகளை அனுப்பினார்கள். யார் அந்த மூன்று பேர், ஜைத் இப்னு ஹாரிதா, அப்துல்லா இப்னு ரவாஹா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப். இந்த மூன்று பேரும் படைத்தளபதிகளாக போகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வசியத்தை செய்தார்கள், ஏனென்றால் அது வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அங்கே நடக்கிற ஜோர்தானு கிட்ட நடந்த ஒரு யுத்தம். இன்ன நபர் கொல்லப்பட்டால் அடுத்தவர், அடுத்தவர் கொல்லப்பட்டால் அடுத்தவர், அடுத்தவர் கொல்லப்பட்டால் அடுத்தவர், மூன்று தளபதிகளை நியமிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி நியமித்த முதல் யுத்தம் அது. அந்த யுத்தத்தில் மூன்று பேரும் என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். அதில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களும் கொல்லப்பட்டார்கள். எப்படி கொல்லப்பட்டாங்க தெரியுமா, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு வர்ணிக்கிறார்கள். அவர் கொல்லப்பட்ட முறை எப்படி தெரியுமா, அவர் ஜனாசாவுக்கு பின்னால் நாங்கள் அவரை பார்த்தோம், அவர் உடம்புல வந்து 90 அல்லது 80 காயங்கள் இருந்தன, எல்லா காயங்களும் அவருடைய முதுகில் இருக்கவில்லை, ஒரு காயம் கூட அவருடைய முதுகிலே இருக்கவில்லை, எல்லாமே முன்னால் தான் இருந்துச்சு, அப்படின் அவர் புறமுதுகை காட்டி ஓடலை, அவ்வளவு காயங்கள் இருந்து ஓடலை. வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்று சொன்னால், அந்த ஜிஹாதிலே அவர் இஸ்லாமிய கொடியை கையில் வச்சுட்டு இருந்தார், யுத்த தர்மத்தில் உண்டு கொடியை வீழ விடக்கூடாது,
அந்த போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் கொடி வைத்திருந்த கை, அவர் காயப்பட்டு இயலாத நேரத்தில் கொடி வைத்திருந்த கையை ஒருத்தர் வெட்டார். அந்த இந்த அந்த இடது கையால் என்ன செய்கிறார், அந்த கொடியை தாங்கி பிடிக்கிறார், இடது கையை வெட்டுறாங்க. அதற்கு பின்னால் தான் அவரை கொண்டாங்க. இடது கையை ரெண்டு கையும் வெட்டப்பட்டு நபியவர்கள் இரண்டு சிறகுடையவர்கள் அவருக்கு சொன்னாங்க. அதனால தான் அவர் இரண்டு கையும் வெட்ட துல் ஜனாஹின், இரண்டு கைகளும் வெட்டப்பட்டு அதற்கு பின்னால் தான் அவர் என்ன செய்ய நடுவால் வெட்டினாங்க, இரண்டு கொல்லப்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நீண்ட தூரத்திலே நடந்த யுத்தம் என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே வைத்து அந்த செய்திகளை மஸ்ஜிது நபவியிலே வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொண்டிருந்தார். இப்போ அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டுட்டாரு, இப்போ ஸைது இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டுட்டாரு, இப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டுட்டாரு. கண்ணீர் விட்டு அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு, அங்கே சமூகம் அளித்திருந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அந்த சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அடுத்த தளபதி இல்லை, அந்த தளபதி இல்லாத நேரத்தில் அந்த கொடியை சுமந்து கொண்டு ஒருவர் அலைகிறார். ஒரு கொடியை சுமந்து கொண்டு அந்த களத்தில் அலைந்து திரிகிறாரு. அந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலித் முன்னால் இருக்கிறார், கொடியை அவர்கிட்ட கொடுக்குறார். இவர் ஹாலித் இப்னு சொன்னார், அன் தஹக்கு பிஹா, நீங்கள் அதுக்கு மிக தகுதி என்றார். இல்லை, நான் இந்த கொடியை எடுத்ததே உங்களுக்கு தருவதற்காகத்தான் என்று சொல்லி ஹாலித் இப்னு வலித் கையில் என்ன செஞ்சாங்க, அந்த கொடியை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் வைத்து கொண்டு சொன்னார்கள், சும்மா அஹத ராயத்தல் ராயத்தல் இஸ்லாமி சைஃபும் மின் சுயூஃபில்லா, பின்னர் இஸ்லாத்துடைய அந்த கொடியை அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் சுமந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் வைத்து சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஹாலித் இப்னு வலித், முஸ்லிம்களுடைய படை இதுக்கு மேல் யுத்தம் செய்தால் தோல்வியை என்ன செய்யும், தழுவும் என்பதை உணர்ந்த அவர், எப்படி எதிர்கள் விரட்டி வராமலும் முஸ்லிம்களுடைய ஒரு உயிர் போகாமலும் காப்பாற்றி கொண்டு போக வேண்டும் என்பதை சிந்தித்து அந்த படையை மதீனாவுக்கு கொண்டு வந்து என்ன செய்தார், சேர்த்தார். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் தான் சொல்வார்கள், ஹாலித் இப்னு வலித் தலைமை தாங்கிய எந்த யுத்தமும், ஜாஹிலிய காலம் இஸ்லாமிய சமூகம், ஒரு யுத்தம் கூட தோல்வி பெறவில்லை, ஒரு யுத்தம் கூட என்ன செய்யவில்லை, தோல்வி உறவில்லை. அந்த அளவுக்கு ஹாலித் இப்னு வலிதுடைய வழிநடத்தல் என்ன செய்தது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்படி முஸ்லீம்கள் தோல்வியுறாத நிலையில் மதீனாவுக்கு திரும்பி வந்த நேரத்தில் சிலருக்கு மரண செய்திகள் கேள்விப்பட்டிருந்தன, சிலருக்கு மரண செய்தி கேள்விப்பட்டிருக்கவில்லை. ஏன்னா எல்லா செய்தியும் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காது. இப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டுட்டார், ஷஹீதாகிவிட்டார். அவரோடு தான் இவ அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சார், அவரோடு தான் நீண்ட காலம் வாழ்ந்தான், அவரோடு தான் மதீனாவுக்கும் திருப்பி வந்தான். நபியவர்கள் பாராட்டுகின்ற பொழுது உயிரோடு இருந்தவர், எல்லா விதத்திலும் அவரோடு வாழ்ந்தார். எத்தனை காலம் வரைக்கும், இஸ்லாத்துடைய ஹிஜ்ரி 9 வரைக்கும், அவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்தவர். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியெல்லாம் முடிச்சு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இஸ்லாமிய சமுதாயம் கண்டுட்டு, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. இப்போ யார் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்துக்கு போய் சொல்லணும், இந்த இந்த செய்தியை சொல்வதற்கு யார் பொறுப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்வதற்காக அஸ்மா பின்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நீண்ட கால யுத்தத்துக்கு பிறகு திரும்பி ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய வருகையை எதிர்பார்த்து பிள்ளைகளை வந்து குளிப்பாட்டி அழகாக ட்ரெஸ் அணிய வச்சு அவவும் சுத்தமாகி அழகான ஒரு ட்ரெஸ்ஸோட வீட்டை சுத்தமாக்கி வரலாற்று வரக்கூடிய செய்தி சுத்தமாக்கி அழகாக என்ன செய்கிறாங்க, கணவனை வரவேற்பதற்காக அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா எதிர்பார்த்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போன உடனே அந்த குழந்தைகள் வேகமாக ஓடி வந்து நபியர்களுடைய மேலே பாஞ்சி அணைச்சி விளையாடுகள். அதாவது அப்துல்லா, அவுன், முஹம்மத், இந்த குழந்தைகள் அப்போ அதை பாஞ்சி விளையாடுற, அப்போ ரெண்டு குழந்தைகள் தான் இருந்தார்கள், அப்துல்லா இப்னும் அப்துல்லாவும் முஹம்மதும். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹுடைய உடலில் வந்து பாஞ்சி விளையாடி முத்தம் ரசூலுல்லாஹ் அதாவது அவர்களை முகர்ந்து கொள்கிறார்கள், இறக்கப்பட்டு முகர்ந்து கொள்கிறார்கள். இவர் விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் சாரை சாரையாக வழிகிறது. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து இவ்வளவு சந்தோஷமாக விளையாடுது, எப்படி இந்த செய்தியை சொல்வேன் என்கின்ற மன உணர்வோடு நபியவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அஸ்மா பின் துமைஸ் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறத காண்றாங்க. குழந்தைகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு இறங்கி அப்படியே ஓடிட்டாங்க பின்னுக்கு. அழுகிறத கண்ட உடனே நபியர்கள் அழுகிறாங்கன்னு கண்டவுடனே பின்னுக்கு போயிட்டாங்க. அஸ்மா பின் துமைஸ் நபியோடைய அழுகையை கண்டவுடன் கேட்டார்கள், என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அஸ்மா பின் துமைஸுக்கு விளங்கிட்டேனோ நடந்தது, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்து ஷஹீத ஜாஃபர், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னவுடன் அஸ்மா பின் துமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சத்தமிடுகின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். சத்தமிடுகின்ற அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதார்கள். நபி அவர்களால் அதுக்கு பின்னால் என்ன செய்ய முடியவில்லை, எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்துல்லாவையும் முகம்மதையும் அணைத்து பிடித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்து பிடித்து ஒருவரை பார்த்து சொன்னார்கள், அஷ்பஹ் தஹல்கி வஹுல்கி, எனது குணம்
எனது உடல் அமைப்பு அது போலேயே பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த குழந்தை அணைத்து பிடித்தார்கள். பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃபக்கத்திக், அல்லாஹ் உனது வியாபாரத்திலே பரக்கத்து செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க பிரார்த்தித்து விட்டு அந்த குடும்பத்தை விட்டு என்ன செய்தார்கள், அதை விலகி சென்றார், வெளியேறி சென்றார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக வேதனையான சம்பவமாக இந்த சம்பவத்தை என்ன செய்யலாம் சொல்லலாம். காரணம், ஒரு நீண்ட கால வாழ்க்கை, ஜாஃபர் பின் அபி தாலிபோடு ஒரு நீண்ட கால வாழ்க்கை, இஸ்லாமிய ஆரம்ப காலம் தொடக்கம், இஸ்லாத்துடைய வெற்றி பாதைகளை எல்லாம் தாண்டி பல யுத்தங்களிலே கலந்து கொண்டு அங்கெல்லாம் என்ன செஞ்சாரு, அதாவது அவர் உயிர் தப்பி சிறந்த முறையில் தனது பங்களிப்பையும் செய்து அந்த கடைசி அதுக்கடுத்த வருஷம் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற காலம் நெருங்குகிற நேரத்தில் இந்த மரணம் அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அவருடைய பின்வந்த காலங்களில் அவருடைய பேச்சுக்களில் நாம் என்ன செய்கிறோம் விளங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்கள் இந்த அஸ்மா பின் உமைஸுடைய வரலாற்றில் படிக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினையான ஒரு சம்பவம். ஆனாலும் அந்த பெண்மணி ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தார், அல்லாஹ்வுடைய கலாவையும் கதரையும் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அந்த குழந்தைகளை சிறந்த தியாகிகளாக வளர்த்தார்கள். அந்த குழந்தைகள் மிகப்பெரிய தியாகம் செய்த குழந்தைகள், சிறந்த தியாகிகளாக என்ன செய்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர், முஹம்மது இப்னு ஜாஃபர் என்று வரலாற்றில் அழைக்கப்படக்கூடிய இரண்டு சிறந்த குழந்தைகளாக அவர்கள் வளர்ந்தார்கள். இதற்கு பின்னால், அதாவது ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மரணத்திற்கு பின்னால், இவருடைய இத்தா காலத்துக்கு பின்னால், அந்த சமுதாயத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா, சிறந்த மனிதர் ஒருவர் என்ன செய்கிறாங்க, திருமணம் பேசுகிறார்கள். யார் அவர், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்க, திருமணம் பேசுகிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை விட 2 வயது இளையவர்கள், நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னு சொன்னால், மூத்தவர் என்று என்ன செய்வாங்க நினைப்பார்கள், திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால மூத்தவர் நினைப்பார்கள். ஆனால் 2 வருடங்கள் என்ன, இளையவர்கள். யார், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறார். அப்போ அந்த சமுதாயம் அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருள் என்ன சொல்லுங்கள், ஜாஃபர் பின் அபி தாலிபுக்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா அவருக்காக என்ன செஞ்சான், தேர்வு செஞ்சான். திருமணம் முடித்து அபூபக்கர் ரதியல்லாஹு வாழ்கின்ற காலத்தில் அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. எப்போ கிடைக்குது தெரியுமா, இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய கல்ச்சரை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியான ஒரு செய்தி அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜுக்காக என்ன செய்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான நபி தோழர்களோடு பிரயாணம் செய்கிறார்கள். இப்படி செய்கிற நேரத்தில் துல்ஹுலைஃபாவில் வச்சு தான் என்ன செய்யணும், எஹ்ராம் கட்டணும். இந்த துல்குலைஃபாவில் வைத்து கர்ப்பிணியாக இருந்தவர் பிரசவிக்கிறான். யாரே, அந்த குழந்தைக்கு முஹம்மத் என்று பெயரிடப்படுகிறது. முஹம்மத் இப்னு அபிபக்கர், முஹம்மத் இப்னு அபிபக்கர். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிஜ்ரி இந்த அதாவது 10ஆம் ஆண்டு, துல்ஹிஜ்ஜா மாதம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு என்ன செய்கிறது, இந்த குழந்தை கிடைக்கிறது. அப்போ நிஃபாஸ் தீட்டுப்பட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் என்ன செய்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி வருகிறது. நபியர்கள் சொன்னார்கள், குளித்து விட்டு எஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. தவாஃபு தான் என்ன செய்யாது, கூடாது. மற்றபடி என்ன, அவள் ஹஜ்ஜுக்கான நியத்தை என்ன செய்யாது, அதில் பாதிக்காது. குளித்து விட்டு எஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சட்டமே என்ன செஞ்சது, அவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற அமைப்பிலான ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். முஹம்மது இப்னு அபிபக்கர். இப்போ அஸ்மா பி, இப்போ அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இந்த முஹம்மது எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பார், அப்போ 2 வருடங்கள் தான். ஏன், அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 11, ஹிஜ்ரி 12 அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, மரணிக்கிறான், 2 வருடங்கள். அப்போ அன்புள்ள அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்த ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம், என்ன சம்பவம் என்று சொன்னால், அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே போய் வீட்டுக்குள்ளே வராங்க, அஸ்மா பின் உமைஸுடைய வீட்டில் வராங்க, தன் வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஹா பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அஸ்மா பின் உமைஸோடு பேசிக்கொண்டிருக்கிறார், அவங்களோட சொந்தக்கார உறவுகள் ஒருவர். இது வந்து அவருக்கு பிடிக்கலை. யாருக்கு, அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. முகத்தில் அவருக்கு வெறுப்பு விளங்கிட்டு, எனவே ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், எங்களோட மக்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பார்த்தாலும் என்னது, பாதுகாப்பு, அந்த சேஃப்டியாகவே ஆண்களை பெண்களையும் வைத்து விரிக்கிற வீட்டில் கூட என்ன செய்கிறது, பேச்சு எல்லாம் இது வந்து அவர்களுக்குள்ள பழக்கம், நாங்கள் அப்படியா எல்லாரும் தாய் தந்தை என்ன தங்கச்சி தாத்த மாதிரி பழகிறோன்றது இருக்குதே, அது வந்து என்னது, வசனத்துக்கு வேணும்டா என்ன செய்யும், நல்லா இருக்கும் அப்படியே, மார்க்கத்துக்கு நல்ல ஒரு செய்தி அல்ல. நாங்கள் இவர்களை விமர்சிக்கிறதா எங்கேயும் ஆரம்பிக்கணும், இது அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிருந்து ஆரம்பிக்கணும். அது ஒரு நல்ல பழக்க வழக்கம், இந்த சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். குடும்பத்தில் ஒரு ஆள் தான் பேசிக்க நினைக்கிறாங்க அஸ்மா பின் உமைஸோடு. ஆனால் அபுபக்கர் அவங்க என்ன செய்யலது, பிடிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் முறையிடுறான், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு அம்சத்தை நான் கண்டேன், வலம் அற இல்லா ஹைரா, நல்லதை தவிர வேறு எதுவும் நான் காணவில்லை, ஆனால் எனக்கு பிடிக்கலை, நல்லதை தவிர வேறு எதுவும் காணவில்லை, ஆனால் எனக்கு என்ன செய்யவில்லை, பிடிக்கவில்லை என்று சொல்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் பர்ரஹா மின் ஜாலிக். அழகான ஒரு வார்த்தை. அல்லாஹு தாலா ஒழுக்க ரீதியான குற்றங்களிலிருந்து அஸ்மாவை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள். ஒழுக்க ரீதியான குற்றங்களிலிருந்து அஸ்மா பின் உமைசி அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களை எல்லாம் அழைத்து பகிரங்கமாக வைத்து ஒரு உரை போன்ற ஒரு விஷயம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யாராவது கணவன் இல்லாத வீட்டுக்குள் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால், நீங்கள் ஒன்றில் கணவன் இருக்க வேண்டும், அதாவது கணவன் இருக்கிற நேரத்தில் ஒரு பெண்மணிகிட்ட போங்க, கணவன் இல்லாத நேரத்தில் ஒரு வீட்டுக்குள் போக வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவரோடு இன்னொருவர் அழைத்து கொண்டு அல்லது மூன்று பேராக என்ன செய்யுங்க போங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. தனி என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், ஏதோ ஒரு செய்தி சொல்லணும், அவசரமாக இருக்குது, பேச வேண்டியிருக்குது, சொல்ல வேண்டியிருக்குதுன்னு சொன்னால் வாசல் வரைக்கும் தான் போக போகிறோம். அப்படியே போனாலும் என்ன செய்யுங்க, ரெண்டு பேரோட என்ன செய்யுங்க போங்க, மூன்று பேரோட போங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். முஸ்லீமிலே 5806வது இலக்கம் இது. முகீபா என்று சொல்கிறது கணவன் இல்லாத நேரத்தில், கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்மணி, வெளியே இருக்கிறார் கணவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை என்ன செய்தார்கள் போட்டாங்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா பின் உமைசோடு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களும் 3-4 மாதங்களும் என்ன செய்தார்கள், அந்த 2-3 வருடங்கள் என்ன செய்தார்கள், வாழ்ந்தார்கள். இந்த 3 வருடங்களின் பின்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்து செய்தார்கள், என்னை அஸ்மா பின் உமைஸ்தான் குளிப்பாட்ட வேண்டும். மரணிக்க நேரத்தில் 2 மனைவி இருந்தாங்க, உம்முருமானும் இருந்தாங்க. ஆனால் இவன் அபூபக்கர் என்ன சொன்னார், ரதியல்லாஹு அன்ஹு, என்னை அஸ்மா பின் உமைஸ் தான் என்ன செய்யணும், குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லா விஷயத்திலும் திறமையான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அவள் தான் என்ன செய்தா, குளிப்பாட்டினான். இது மட்டுமல்ல, நிறைய பின்னால் வரும் பாருங்கள், அந்த மாதிரியான அனுபவ ரீதியான விஷயங்கள் இவருக்கு என்ன செஞ்சது, நிறைய இருந்தது, குளிப்பாட்டினாங்க. அதுக்கு பின்னால் அந்த சமுதாயத்திலே இவருடைய மரணத்திற்கு பின்னால், அபூபக்கர்லாவோட மரணத்துக்கு பின்னால் இவருடைய சமுதாயத்திலே அதாவது மிகச்சிறந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சாங்க, திருமணம் பேசினான். யாரு, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்னால் திருமணம் முடிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அந்த சமுதாயத்தில் பெண்கள் வந்து விதவைகளாக இருந்தது என்னது, குறைவென்று சொல். அதனால் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவாகரத்து அதிகம், விதவைகள் குறைவு. இன்று விதவைகள் என்னது அதிகம், விவாகரத்து குறைவு அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம் அது, அன்றைக்கு விவாகரத்து நிறைய நடக்குந்தான், ஆனால் உடனே என்ன செஞ்சிடும், விவாகம் நடந்துவிடும், திருமணம் நடந்துவிடும், அவர்களுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு கொஞ்சமாக தான் விவாகரத்து செய்வாங்களாம் ஒப்பிட்டு பார்த்தா, ஆனால் அந்த விதவை அவள் 25 வயசில் விதவை ஆகினாலும் சரி, 20 வயசில் விதவை ஆகினாலும் சரி, அவருக்கும் திருப்பியோடு திருமணம் நடக்கிற என்பது என்னது, மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்று சொல்றார். அந்த காலத்தில் வாழ்க்கை முறை என்ன செஞ்சது, இப்படி இலகுவாக்கப்பட்டிருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதில் இன்னொரு செய்தி, அபூபக்கரில் அவனோட மகள் அஸ்மா அதாவது அஸ்மா பின் அபிபக்கர், மனைவி அஸ்மா பின் உமைஸ் 2 அஸ்மாக்கள் இருக்குது. ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், மக்கா டு மதீனா ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் மகளுக்கு என்ன செய்தது, குழந்தை கிடைத்தது குபாலை வச்சு. அதே போன்று என்ன, மக்கா அந்த சுர்சா இறுதி ஹஜ்ஜுக்கு வர நேரத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மனைவிக்கு குழந்தை, மகளுக்கு குழந்தை 10 வருடங்களுக்கு பின்னால் தந்தைக்கு என்ன செய்கிறது, குழந்தை கிடைக்கிறது. விடுவாங்களா, இந்தியாவில் இந்த செய்தி வந்தால் RSS எழுதும், இலங்கையில் செய்தி வந்தால் BBS என்ன செய்யும், எழுதும். என்ன இவன் இப்படியே இப்படி இந்த மாதிரி சனத்தொகை பெருகி கொண்டிருக்கிறது முஸ்லீம் சமுதாயம், இப்படி தான் என்ன செய்வாங்க பேசக்கூடிய நிலைமையில் எங்கட சமுதாயத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன் அவர்களை விடுங்க, எங்கட சமுதாயத்தில் உள்ள அங்கீகரிச்சிருவாங்களா, நமது சமுதாயம் அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, நமது சமுதாயத்தில் உள்ளவங்க, நடக்காது. ஆனால் ஒரு வரலாற்று செய்திக்காக நான் இதை என்ன செய்தேன், ஞாபகப்படுத்தி கொண்டேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்திருக்கிற நேரத்தில் இவ்வளோ ஒரு புத்தி கூர்மையான ஒரு தன்மையை பாருங்கள், 2 முகமதுகள் இருக்கிறாங்க. இப்போ இதில் எந்த முகமது வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பாங்க, ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மகன், ஏன் அவர் அண்ணனுடைய பிள்ளை. அதே நேரத்தில் அடுத்த முகமது பின் அபிபக்கர் யார்கிட்ட வளர்ந்தார், அபூபக்கர் அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் என்ன செஞ்சாங்க, வளர்ந்தார்கள். ஏன் அவர் அந்த அபூபக்கர் மௌத் ஆகிட்டா அனாதி ஆகிட்டாங்க, இங்கே தான் வளர்ந்தாங்க. ஒரு தடவை அதாவது இந்த ஜஃபர் பின் அபி தாலிபுடைய மகனுக்கும் ஏனைய அடுத்த முகமதுக்கு என்ன செய்து ஒரு பேச்சு போகுது. என்ன பேச்சு, நாங்கள் தான் சிறந்தவங்க, அது அவர்கள் அரபுகள்கிட்ட உள்ள ஒரு வளமை, நாங்கள் தான் சிறந்தவங்க, நாங்கள் ரசூல் அங்கே ஃபேமிலி அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், இல்லை நான் வந்து ஹலீஃபாவுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகவும் நெருக்கமாக உதவி செஞ்சவர மகன் அப்படி என்று சொல்லி இவர் சொல்கிறார். பிரச்சனை ஆகிடும்னே அலி ரதியல்லாஹு அன்ஹு வருது. அலி ரதியல்லாஹு அன்ஹு விளையாட்டாக நடக்குது,
அஸ்மா பின் துமைஸ கூட்டினா எவ்வளவு பிரச்சனையாரும் இடம் அது. அஸ்மா பின் துமைஸ கூட்டி இக்லி பைனஹுமா, ரெண்டு பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்லுங்க. இதே விஷயம் நம்மட குடும்பத்தை நடந்தா அன்றைக்கு என்ன செஞ்சீங்க, பிரச்சனை பத்தி எரிஞ்சிருக்கும். ஏன் இப்ப தீர்ப்பு சொல்லணும்? யாரு சொன்னா? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மிக நெருக்கமாக்கிறாங்க ஜஃபர் பின் அபி தாலிபுக்கு. அபூபக்கர் அவர்கள் மார்க்க ரீதியாக எடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். எப்படி இதை தீர்ப்பு சொல்வது என்பதில் இவ அஸ்மா பின் துமைஸ்ட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி சொன்னாலே நமது பெண்கள் எப்படி சொல்லுவாங்க? பெரும்பாலும் கணவனுடைய தம்பி கணவனுடைய சொந்தங்களை பற்றி மனை மாட்டை எப்படி இருக்கும், சரி வர மாட்டாங்க. அவங்க யாரு சரி வர மாட்டாங்கன்றீங்க. கணவன் என்ன செய்வார்? நான் மனைவியோட குடும்பத்தோட நல்லா தான் நடந்துகிறேன் சொன்னாலும் தேவையான இடத்துல செஞ்சிருவாங்க, கட்டிங் ஒன்று போட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கு, இது உலகத்தில் நடக்கக்கூடிய வளமைகள் உண்டு. இப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படி பேசணும்? அதுக்கு அஸ்மா பின் துமைஸ் அழகான ஒரு பதில் சொல்கிறார். பிரச்சனையும் வராமல் அழகான முறையில் பதில் சொல்கிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, புதனப்பட்டு போனார். இளைஞர்களில், அரபுகளுடைய இளைஞர்களில் ஜஃபரை போன்ற ஒரு அழகானவரையும் சிறந்தவரையும் நான் காணவில்லை. அரபுகளுடைய வயோதிபர்களில் மூத்தவர்களில் மூத்த மனிதர்களில் அபூபக்கரை போன்றவரை நான் காணவில்லை என்றாங்க. சரியான பதில் தானே? ஜஃபர் பின் அபி தாலிபோட ஒப்பிடக்குள்ள அபூபக்கர் வயசு கொடுத்தான். அவர்களில் நான் ஜஃபர் பின் அபி தாலிபை போன்ற அழகான ஒரு இளைஞரையும், கஹல் வயோதிபர் என்று சொல்லலை, நடுத்தரமான மனிதர்களில் அபூபக்கரை போன்ற ஒரு சிறந்தவரையும் நான் காணவில்லை. அழகில் அவங்க சொன்னாங்க, எதுவும் பேசுறதுக்கு வைக்கலையே நீங்க, நாங்க எனக்கு திருப்பி பேசுவதற்கு எதையும் வைக்கவில்லையே என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார். பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, சரியாக பதில் சொல்கிறோமா அந்த இடத்துல வந்து நாங்கள் பெரிய திறமையாக பதில் சொல்கிறாங்க முக்கியம் இல்லை, பிரச்சனை வரா பதில் சொல்லணும். ஏன் இது மார்க்கத்தில் கூடுமா கூடாத பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனை வந்து ஒரு குடும்பத்தில் பேசக்கூடிய விஷயம். இந்த மாதிரி சில டைமில் குடும்பத்தில் நடக்கும், நகைச்சுவையாக பேசி பிரச்சனை முடிஞ்சிடும். நகைச்சுவையாக பேசி இந்த ஆள் சொன்ன ஒரு பிரச்சனையால் அது என்ன செஞ்சிடும், நான் உண்மையை தானே சொன்னேன்னு இந்த ஆள் சும்மா என்ன செய்வார், சண்டைக்கு உறுதி அனுப்பார். இது நம்ம சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் இவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு கவலையான விஷயம், யாருடைய அஸ்மா பின் துமைஸ் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் நடந்த கவலையான விஷயம், அதே அவருடைய மரணத்துக்கும் காரணமாக இருந்த ஒரு விஷயம். அஸ்மா பின் துமைஸுடைய மௌத்துக்கும் காரணமாக இருந்த ஒரு விஷயம், அவருடைய மகன் அஸ்மா பின் துமைஸுடைய மகன் முஹம்மது இப்னு அபிபக்கர், அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு 4 மாதம் தான் கண்டிப்பார், அதுக்கு பின்னால் ரசூலா மரணிச்சிட்டாங்க. அப்போ இந்த முஹம்மது இப்னு அபிபக்கர் என்ன செய்கிறார், அலி ரதியல்லாஹு அன்ஹு வளர்ந்தார்கள். உஸ்மான் ரதியுல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவரை எகிப்துடைய அமீராக நியமிச்சிருந்தார், எகிப்துடைய அமீராக நியமித்திருந்தார்கள். எகிப்தில் தான் என்ன செஞ்சது, உஸ்மான் ரதியுல்லா அவருக்கு எதிரான கருத்துக்கள் பரவியது, கூஃபாவிலே பரவியது. அப்போ புரட்சியாக அங்கிருந்த ஒரு குழு என்ன செஞ்சது, வந்து உஸ்மான் ரதியுல்லா அவர்களை முற்றுகையிட்டு கொன்றார்கள். அந்த நேரத்தில் இந்த முஹம்மது பின் அபிபக்கர் அவர்களால் தூண்டப்பட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த கதைகளை நம்பி உஸ்மான் ரதியுல்லா அவர்களை முற்றுகையிட்டவரில் முஹம்மது பின் அபிபக்கரும் அவர் இருந்தார்கள். இந்த முஹம்மது இப்னு அபிபக்கரும் இருந்தார்கள், சிறந்த ஒரு மனிதரில் சந்தேகம் இல்லை, ஆனால் முற்றுகையிட்டவர்களில் அவரும் இருந்தார். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு இரவில் வந்து திடீர்னு அந்த ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். உஸ்மான் ரதியல்லாஹு அவருடைய தாடிட்டால் என்ன செய்கிறார், இப்படி பிடிக்கிறார், பிடிச்சி அவரை வந்து விசாரிக்கிற தோரணையில் இழுத்து பிடிக்கிறார். இவ்வளோ வித்தியாசம் சகோதரர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க யார், முஹம்மது இப்னு அபிபக்கர் யார். இந்த மாதிரி பிடிச்ச உடனேயே முஹம்மது இப்னு அபிபக்கர் எல்லாம் நபித்தோழர்கள் பட்டியலில் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, இப்படி பிடிக்கிறாங்க. பிடித்த நேரத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு ஒன்றை விட்டு தான் சொன்னார்கள், நிம்மதியான உணர்வோடு இருந்தவர் தானே, லவ்ரா அபூக்க மக்கானக்க மின்னி, உங்கள் தந்தை அபூபக்கர் நீ இப்பொழுது இருக்கிற இடத்தை கண்டால் என்ன செய்வார்கள் நீ நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். லவ்ரா அபூக்க மக்கானக்க மின்னி, உன் தந்தை நீ இப்போ இருந்துட்டு இருக்கிறாய் இந்த நிலை, இதை உட தந்தை கண்டால் என்ன நினைப்பார் நீ நினைக்கிறாய் என்று சொன்ன உடனே அவர் கையை விட்டார்கள், கையை விட்டு விட்டு ஓடினார்கள் அந்த இடத்தை விட்டு. அன்புள்ள சகோதரர்களே, கொலைக்கு அவர் சம்பந்தப்படவும் இல்லை, அவருடைய மரணத்துக்கு சம்பந்தப்படவும் இல்லை. இந்த 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 வசியத்தோடு, இந்த வார்த்தையோடு என்ன செய்தார்கள், முஹம்மது பின் அபிபக்கர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடினான். நான் கேட்கிறேன், தந்தையுடைய சிறப்புகளை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊட்டி வளர்த்தில்லாது விட்டால் இந்த மாதிரியான ஒரு வேலையை முஹம்மது பின் அபிபக்கர் செய்ய முடியுமா? செய்திகள் கேள்விப்பட்டிருக்கும், ஆனால் ஊட்டி வளர்த்தல் என்பது யார் செஞ்சிருக்கணும், அலி ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு அபூக்க மக்கானக்க மின், உன் தந்தை உனது நிலையை கண்டால் என்றா குடும்பம் ஊட்டி வளர்த்திருக்கணுமா இல்லை அந்த செய்திகளை? அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நெருக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஓடினாங்க, அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த கொலைக்கு என்ன செய்யவில்லை, முஹம்மது பின் அபிபக்கர் அவர்கள் சம்பந்தப்படவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் இந்த முஹம்மது பின் அபிபக்கர் முஆவியா ரதியல்லாஹுடைய ஆட்சி, அதாவது அலி ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், அந்த அலி ரதியல்லாஹுடைய அந்த கடைசி பகுதியில் என்ன நடக்குது என்று சொன்னால், அலி ரதியல்லாஹு அவர்கள் அதாவது ஹவாரிஜிகளோடு யுத்தம் செய்து, சிஃபியன் யுத்தம், ஜமல் யுத்தம் எல்லாம் நடக்குது. அப்போ இந்த முஆவியா ரதியல்லாஹுடைய பிரச்சனை மெயினாக எதற்காக இருந்தது, உஸ்மானுடைய கொலைக்கு நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்பதுதான் இருந்தது. இதனால் நிறைய இரண்டு தரப்பிலே நிறைய பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே,
இந்த சம்பவத்தை அப்படியே வைத்துக்கொண்டு இடைக்கால பகுதியில் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார்கள், மரணிக்கிறார்கள். அப்பையும் அஸ்மா பின்த் உமைஸ் உயிரோடு தான் இருக்கிறாங்க. மூன்று பேர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, இரண்டு பேர் கொல்லப்படுறாங்க, அடுத்த சாதாரணமாக மரணிக்கிறார், மூன்று பேர் என்ன செய்கிறாங்க, அதாவது மூன்று தடவை விதவையாகிறாங்க. இந்த காலப்பகுதியில் யுத்த அதாவது ஒரு ஒரு இடத்துல வைத்து முஹம்மது பின் அபிபக்கர் அவர்கள் எதிரிகளுடைய கையில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். முஆவியா ரதியல்லாஹு அவருடைய அணியில் உள்ள ஒரு சில படை, அதாவது முஆவியா தாங்க தான் ஓர்டர் பண்ணாங்கன்ற அந்த படையில் உள்ள ஒரு சிலர்கிட்ட என்ன செய்கிறாங்க, அகப்பட்டுக்கோ யுத்த காலத்தில் வச்சு அகப்பட்டுக் கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் இவர் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தார், கொண்டும் இருந்தார் யுத்த காலத்தில் இந்த பிரச்சனைக்காக கொண்டும் இருந்தார். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அநியாயத்துக்கு கொண்டவர்களை கொல்லணும் தான் நினைப்பாங்க. அந்த நேரத்தில் இவர் அகப்பட்டு கொண்ட உடனேயே அவரை கொல்லுவதற்காக என்னது வாழ ஓங்குறார், அவரை கொன்றவர் வாழ ஓங்குறாரு. அந்த நேரத்தில் இவர் சொல்றாரு, எஹ்ஃபதூனி ஃபி அபூபக்கர், அபூபக்கருக்காக வேண்டியாவது என்னை விட்டு விடுங்கள். ரதியல்லாஹும் அபூபக்கர் அவனோட மகனல்லவனா, அதுக்காக வேண்டி விடுங்க. நான் சொன்னேன் 80 பேரை கொண்டுட்டு நான் உங்களை விட்டா நான் அநியாயக்காரன். இங்கே 80 பேரை என்ன செஞ்சுக்கிறீங்க, கொண்டுக்கிறீங்க, உங்களை விட்டால் அநியாயக்காரன் என்று சொல்லி என்ன செய்தார்கள், கொன்றார்கள். முஹம்மது நபி பக்ரை என்ன செய்தார்கள், கொன்றார்கள். கொன்று அவருடைய ஜனாசாவை அப்படி இப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார், சித்திரவதை என்று சொன்னால் எரித்தார்கள் என்ற மாதிரியான ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குணமாங்கடிக்கு நடந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அஸ்மா பின் உமைஸ் கண் வயது போன வயது கண்ணீர் விட்டு அழுதார்கள். உடம்பெல்லாம் ரத்தம் விளங்குற அளவுக்கு என்ன செய்தார்கள், அவர்களுடைய அழுகை கூடுதலாக இருந்தது. வயது போன அந்த காலத்தில் இந்த செய்தியை கேட்டு திரும்ப 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 என்ன செய்தார்கள், ஏன்னா அபூபக்கர் மூலம் அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு சந்ததியாக தான், கண்ணீர் விட்டு அழுதார்கள். அதன் காரணமாகவே அவள் என்ன செஞ்சா, நோய்வாய்ப்பட்டா. அதன் காரணமாகவே அவள் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த நோயில் தான் அவள் என்ன செஞ்சா, இந்த மரண முஹம்மது பின் அபிபக்கருடைய மரணத்தின் நோயின் காரணமாகவே அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட மரணிக்கிற நேரத்தில் சொன்னார்கள், என்னை குளிப்பாட்ட வேண்டும் அஸ்மா பின் உமைஸ் தான். என்ன வந்து என்ன செய்யணும், என் ஜனாசாவை குழுப்பட்டும் அஸ்மா பின் உமைஸ் தான். அபூபக்கர் என்ன வசிய செஞ்சாரு, என்ன ஜனாசாவை யார் குழுப்பட்டணும், அஸ்மா பின் உமைஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய பெண்களை குழுப்பாட்டியவர் இவ தான். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடும் இன்னும் சமூக பணிகளோடும் தொடர்புடைய ஒரு பெண்மணியாக இந்த அஸ்மா பின் உமைஸ் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நிறைய ஷஹாதத்துக்கள் மூலமும் தனது மனதுடைய கவலைகளை பொறுமை என்ற பக்கம் அப்படியே நாட்டி வைத்த ஒரு பெண்மணியாக என்ன செய்தார்கள், இந்த அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி செய்திகளிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்னென்று சொன்னால், நமது வாழ்க்கையில் இது மாதிரியான சோதனைகளை என்ன செய்யலை, கடந்து செல்லவில்லை. அற்பமான சாதாரணமான சோதனைகளில் தான் எங்களது பெண்களோ ஆண்களோ என்ன செய்கிறாங்க, கலங்குறாங்களே ஒழி, இந்த மாதிரியான சோதனைகள் போகலை. அவருடைய மார்க்கப்பற்று, மார்க்க அறிவு, மார்க்கத்துடைய தகுதிக்காகப்பட்ட ஆசை, சமுதாய ரீதியாக இருந்த அனுபவ ரீதியான அறிவு, வீரம், இவைகள்லாம் நம்மளுக்கு என்ன செய்கிறது, பெரிய படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வரலாறுகளை படிப்பதன் மூலம் எமது உள்ளங்களை பண்படுத்தி இயன்றளவுக்கு இறைவனுக்கு நெருக்கமான மக்களாக எம்மை ஆக்கியால் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல்ல அல்மு இந்தல்லா வா குலு கவுலி ஹாதா வா அஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக வ அதுப் இலைக்.